எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து 2022 வெளியில் வந்த இமான்சிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தாங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-4 கொடுப்பேங்க. இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி 12 இயர்ஸ்லேயே கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணுறாங்க. நான் வந்து அப்படி கம்பேர் பண்ண விரும்புலிங்க. அது வந்து ஒரு எபிக். இது ஒரு விதமான ஒரு நல்ல ஸ்டோரி தான். அது நீங்கள் அந்த படத்தோடு இந்த படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த படத்துடைய ஆழத்தை உங்களால் உணரவே முடியாதுங்க. அது வேறு, இது வேறு. இந்த படத்தில் வில்ஸ்மித் தான் வந்து லீடோன் பண்ணியிருக்காரு. வில்ஸ்மித்தோட குடும்பம் வந்து ஒரு பண்ணையார்கிட்ட வெள்ளைக்காரன்கிட்ட அடிமையாக இருப்பாங்க. அடிமையாகும் போது வில்ஸ்மித்தை மட்டும் அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அங்கேருந்து அந்த மக்களை எப்படி புகழ்ச்சிப்படுத்துகிறாரு, அங்கேருந்து எப்படி அவங்க வந்து வெளியில் தப்பிச்சு ஓடி போய் லிங்கனுடைய ஆர்மிகிட்ட போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க கதை. இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தாங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் கருப்பின மக்கள் வெள்ளைக்காரங்கிட்ட எவ்வளோ அடிமையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த உடம்புல கூட காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கருப்பின மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் யாராவது வந்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவளை உடனே பிடிச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுல ஒரு சிம்பிள் மாதிரி வந்து பதிச்சு வச்சு அந்த ஆறு சிம்பிளை வந்து நெருப்பில் நல்லா சூடு பண்ணி அவங்க கண்ணில் வச்சு விடுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. யாரெல்லாம் ஓடணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் ஓடணும்னு என்ன இருக்கோ அவங்கள பார்க்க பார்க்க இன்னொருத்தான் தப்பிச்சு போக எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதையும் மீறி அந்த ஆர் அப்படிங்கிற பறிஞ்ச ஒருத்தர் வந்து மறுபடியும் தப்பிக்கணும்னு நினச்சி முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஊர் எல்லையில் வந்து ஒரு ஈட்டி மாதிரி வந்து புதைச்சி வச்சு அந்த ஈட்டி நுனியில் மேல் பகுதியில் வந்து இந்த தப்பிச்சு ரெண்டாவது தப்பிச்சு பண்ணாங்க இல்லையா அவர் தலையை வெட்டி அது அப்படியே வந்து வேடிக்கை போகலாம் பதிச்சு வச்சுருப்பாங்க. கொடுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது மேலே தான் அவங்க எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க. இது கிடையில ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, குறிப்பாக கருப்பின மக்கள் வந்து வெள்ளையர்களுக்கு கண்டிப்பாக அடிமையாக இருக்கவே கூடாது, அவங்கள அடிமையாக நடத்தக்கூடாது, அவங்களையும் சக மனுஷனாக தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி சட்டப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி அவங்க வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு. அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் ஆதரவாக சில கருப்பின மக்களை வச்சு ஒரு ஆர்மி மாதிரி திருத்துவாங்க. அவங்களுக்கும் சில கன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை இன மக்கள் வந்து தாக்க வந்து அவங்களுக்கு தப்பிச்சுட்டு இருக்காங்க சில ஆயுதங்கள்லாம் இருக்கும். அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய ஆர்மி வந்து ஒவ்வொரு டவுனுக்கு பக்கத்துலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முகாம் போட்டு அங்கங்கே இருப்பாங்க. அந்த முகாமிலிருந்து அதை சுற்றி கிராமத்தில் யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் மீட்டு கொண்டு வந்து அந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அது போக வந்து அவங்களால் என்ன வேலை முடியுமோ அவங்களாம் வந்து வேலையை வந்து பிரிச்சுட்டுக்குவாங்க. இது இடையில நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். வெள்ளக்காரங்க ரகசியமாக பேசிட்டு இருந்தவரை இவங்க கேட்குவார். கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட வேலை செய்யக்கூடிய சக அடிமைகள் கிட்ட போய் நம்ம இங்கேருந்து ஒரு 5 மைல் தூரம் வரைக்கும் நம்ம எங்கேயாவது தப்பிச்சு வடக்கு நோக்கி தப்பிச்சு போனோம் அப்படின்னா நம்ம ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த ஆர்மிக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டோன்னே நம்ம அந்த ஆர்மியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கண்டுக்கலாம். ஆனாலும் இங்கேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக ஒரு அணி மாதிரி திறக்கிறார். அதுவும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரை வந்து தப்பிச்சு ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஆர்மிக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மீறிக்காத. இந்த படத்தை வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கே வந்து அந்த ஃபீலிங் எல்லாமே நம்மளுக்கு ராவாக இறங்குது நம்ம மனசுக்குள்ளே. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோனுடைய முதுக ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஃபோட்டோ வந்து அந்த லிங்கனுடைய ஆர்மி சொல்ல அந்த ஆர்மியில் ஒரு கேப்டன் தலைவர் ஒருத்தர் பார்க்கல அவர் பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு விஷயம் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கண்ணு கலங்கிருச்சுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு எளிதில் கிடைச்சக்கூடிய ஒரு சாதாரண பொருள் கிடையாது. ரத்தம் சிந்தி வேக சிந்தி கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு அற்புத பொக்கிஷன் தான் சுதந்திரம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு இந்த மாதிரியான படங்கள் தான் நம்மளுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வருது. சமீபத்தில் 2019 கூட இதே மாதிரியான ஒரு படம் தான் வந்து அட்லாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்துருந்துங்க.
அது கொஞ்சம் சுவாரண படம் தான். இருந்தாலும் அந்த படத்தை நான் பார்த்தேன். அது ஏன் பார்த்தா அப்படின்னா, அந்த படம் வந்து பாரத் ஒபாமா இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம் வருவோம். அதனால் அதை பார்த்தேன். ஆனால் நான் விமர்சனம் பண்ணலை. ஏன் விமர்சனம் பண்ணலைங்கன்னா, அது இந்த அளவுக்கு எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தலை. பட் ஆனால் இந்த படம் இமான்சிபேஷன் அப்படிங்கிற படம் வந்து என்னை ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக உட்காந்து பார்க்கணும். பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக காமிங்க. இந்த மாதிரியான வழிகள் நிறைந்த படங்களை குழந்தைகளுக்கு காமிக்கும் போது அவங்க சக மனுஷங்க ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தை நீங்கள் நல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.